அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் கலைவேந்தன் பேசுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் இன்று உலகையே பயமுறுத்திட்டு இருக்க மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிற புற்றுநோயை பற்றி தான் நம்ம விரிவாக பேச போகிறோம். புற்றுநோய் அப்படின்னோடனே எல்லாருக்குமே ஒரு விதமான பயம், ஒரு கலக்கம், ஒரு தயக்கம், இதெல்லாம் வர்றது இயற்கை. உங்களை சுற்றி இருக்க பல்வேறு நண்பர்கள், உங்கள் குடும்பத்தினர்கள், உங்கள் தூரத்து உறவினர்கள், நிறைய பேர் இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதை நீங்கள் கண்ணால் பார்த்துருப்பீங்க, அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. புற்றுநோய்னா என்ன, புற்றுநோய் வரதுக்கான காரணங்கள் என்ன, அந்த புற்றுநோய்க்கும் புகையிலைக்கும் உள்ள தொடர்பு என்ன, அந்த புகையிலை பழக்கத்திலிருந்து ஒருவரை மீட்டெடுப்பது எப்படி, அந்த புற்றுநோய்க்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள்லாம் இருக்கின்றன, இதை பற்றிலாம் விரிவாக பேசுறது தான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது புகையிலை எல்லா சமுதாய இயக்கத்தின் தலைவர் என்ற முறையில், என்னை போன்றே பல மருத்துவர்களையும் பல பொறியாளர்களையும் பல படித்த, நாட்டிற்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற பல்வேறு இளைஞர்களையும் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய இயக்கம்தான் இந்த இயக்கம். இந்த இயக்கத்தின் சார்பாக புற்றுநோய் சம்பந்தமாகவும் புகையிலை எதிர்ப்பு சம்பந்தமாகவும் பல்வேறு விழிப்புணர்வு முகாம்களை நாம் நடத்தி வருகின்றோம். அதன் ஒரு பகுதியாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த விவரங்களை உங்களுடன் பேசுவது மிக்க மகிழ்ச்சி. புற்றுநோய் அப்படின்ற பேரே அந்த புற்றுநோய்க்குரிய அந்த தன்மையை சொல்லுது. உதாரணத்துக்கு நீங்க எல்லாம் பார்த்துருக்கலாம், கிராமங்கள்ல ஒரு இடத்துல நம்ம பொதுவாக ஒரு திறந்த வெளியில விளையாடிட்டு இருக்கும்போது அங்க சில கரையான் புற்றுகள் நம்ம காலில் படும். ஒரு 10 நாள் கழிச்சு அந்த பக்கம் வரும்போது திடீர்னு அது ஒரு மிகப்பெரிய புற்றா காட்சி அளிக்கும். 10 நாள்ல இம்மா பெரிய புற்றா எப்படி மாறுச்சு? அப்படிதான் இந்த உடல்ல ஏற்படுற புற்றுநோயும். சாதாரண ஒரு விஷயமா இருக்கும், சாதாரண ஒரு செல்களோட வளர்ச்சியா இருக்கும், திடீரென்று ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்பட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய புற்றுநோய் போடுறது காட்சி அளிக்கும். வெரி ரேபிட் க்ரோத் என்று நாம் சொல்லுவோம் ஆங்கிலத்தில், மிக விரைவாக அதி தீவிரமாக பரவக்கூடிய வளரக்கூடிய செல்கள். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா கேன்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம் புற்றுநோய்க்கு. கேன்சர் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ தமிழில் நம்மலாம் சொல்கிறோம் இல்லையா, நிறைய ராசிகள் கும்பம், அபிட்டம், அது மாதிரியான நட்சத்திரங்கள், அது மாதிரிலாம் சொல்கிற மாதிரி ஆங்கிலத்தில் ஜுடாக் சைன் என்று சொல்லுவோம். அதில் கேன்சர் அப்படின்ற ஒரு ராசிக்கு அவங்க கொடுத்துருக்க சிம்பிளே பார்த்தீங்கன்னா நண்டு தான். கேன்சர் அப்படின்னாலே நண்டுவை தான் குறிக்கும், அந்த நண்டு சிம்பிள் தான் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். ஏன் அந்த நண்டு அந்த சிம்பிளை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் கடற்கரை ஓரமாக விளையாடிட்டு இருக்கும்போதோ அல்லது காற்று வாங்க செல்லும்போதோ அடுத்த முறை கவனிங்களேன், அந்த நண்டு நேராக போகாம பக்கவாட்டில் போகும். பக்கவாட்டில் போகும்போது அந்த வேகமாகவும் போகும், அதே சமயத்தில் அந்த நண்டுடைய பாதை நேராக இருக்காது. அதே மாதிரி தான் அந்த புற்றுநோய், அது ஒரே நேராகவும் செல்லாது, ஒரு இடத்தில் ஏற்படுகின்ற பாதிப்பு மற்றொரு இடத்தில் கூட தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு பரவக்கூடிய ஒரு மிகப்பெரிய மெட்டாஸ்டாசிஸ் என்று சொல்லுவோம், அந்த ஒரு தன்மை உள்ள ஒரு நோய் தான் இந்த புற்றுநோய். இந்த புற்றுநோயை பொறுத்தவரை பல்வேறு விதமான நவீன சிகிச்சை முறைகள் இருந்தால் கூட முடிந்தவரை ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் என்று சொல்லுவோம் அல்லவா, அதுபோல தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது மிகுந்த பயனளிக்கும். புற்றுநோயில் ஏகப்பட்ட விதமான புற்றுநோய்கள் உள்ளன. புற்றுநோய் வருவதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் உள்ளன. அதில் மிக முக்கியமான தலையாய காரணமாக இருப்பது ஸ்மோக்கிங், புகைப்பழக்கம் அல்லது புகையிலை ஏற்படுத்துகின்ற பழக்கம். அது எல்லா விதமான புற்றுநோய்களுக்கும், நான் எழுதியுள்ள புத்தகத்தில் கூட அதை பற்றி குறிப்பிட்டுள்ளேன், தலை முடியிலிருந்து கால் நுனி வரை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இந்த உலகத்தில் உள்ளது என்றால் அது புகையிலை தான். தலை முடியிலிருந்து கால் நுனி வரை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பழக்கம் இந்த உலகத்தில் உள்ளது என்றால் அது புகையிலை அல்லது புகைப்பழக்கம் தான். அந்த அளவிற்கு உடலுக்கு கேடு செய்யக்கூடிய பல்வேறு விதமான பொருட்கள் இந்த புகையிலையில் உள்ளன. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களிடம் தெரிவிக்க விரும்புவது என்னவென்றால், உலக சுகாதார நிறுவனம், நான் ஏற்கனவே சென்ற நிகழ்ச்சியில் குறிப்பிட்டிருந்தேன், அவங்க ஹெல்த் என்பதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, இட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் பிசிக்கல், மென்டல், சோசியல் வெல்பீயிங், நாட் மியர்லி அன் ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் ஆர் இன்ஃபர்மிட்டி. அதாவது ஒரு உடலில் குறைபாடு இல்லை என்றாலோ, நோய் இல்லை என்றாலோ அவர் நலமாக இருக்கிறார் என்று சொல்ல முடியாது. எவர் ஒருவர் உடல்நல ரீதியாக, மனநல ரீதியாக, சமூக ரீதியாக ஒரு நல்ல தன்மையோடு இருக்கிறாரோ அவர் தான் நலமானவர் என்று சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த புகைப்பழக்கம், புகையிலை பழக்கம் வைத்திருப்பவர் நிச்சயமாக உடல்நல ரீதியாக பல்வேறு பாதிப்புகள் அவருக்கு ஏற்பட நிறைய வாய்ப்புகள் உள்ளன. மனநல ரீதியாக நிச்சயமாக ஒரு மிகப்பெரும் குற்ற உணர்ச்சிக்கு அவர் ஆளாகி இருப்பார்.
சமூக ரீதியாக யாரும் ஒரு புகைப்பிடிப்பவரை பார்த்து இவர் நல்லவர் என்றோ அல்லது நல்ல பழக்கம் வைத்திருக்கிறார் என்றோ சொல்லப்போவதில்லை. அப்படி பார்க்கும்போது நலமுடன் இருக்கிறார் என்று சொல்வதற்குரிய எந்த விதமான அடிப்படை தார்மீக தகுதிகளும் அவருக்கு இல்லை. அப்படிப்பட்ட வரையறையை கொடுத்த அந்த உலக சுகாதார நிறுவனம் ஏறக்குறைய ஒரு 8 நாட்களை மட்டும்தான் அங்கீகரித்துள்ளது, அனுசரிக்க வேண்டும், உலக அளவில் அனுசரிக்க வேண்டும் என்று. உதாரணத்துக்கு வேர்ல்டு எய்ட்ஸ் டே, வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே என்று ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு நாளை கொடுத்திருக்கின்றார்கள். இரத்த தானத்திற்கென்று, இரத்த தானத்தை ஊக்குவிப்பதற்காக ஒரு நாள் என்று பல்வேறு விதமான நாட்களை அவர்கள் கொடுத்திருந்தால் கூட, 31 வேர்ல்டு நோ டொபாக்கோ டே என்று அவர்கள் உலக அளவில் அனுசரிக்க வேண்டும் என்று ஒரு அன்பு கட்டளை அனைவருக்கும் இட்டிருக்கின்றார்கள். அதை அனைத்து மருத்துவர்களும், மருத்துவ நிறுவனங்களும், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் வருட வருடம் கடைபிடித்து அதன் மூலமாக பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றன. நமது இயக்கத்தின் சார்பாகவும் பல்வேறு நிகழ்ச்சிகள் அந்த நாளில் நடைபெறுகின்றது. இதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், அவர்கள் சொல்லியிருக்கின்ற அந்த 7-8 நாட்களில் மற்ற அனைத்து நாட்களுமே ஒரு நோயை பற்றிய விழிப்புணர்வு, ஒரு சர்க்கரை நோயை பற்றி அல்லது ஒரு தொழுநோயை பற்றி அல்லது ஒரு காச நோயை பற்றி என்று ஒவ்வொரு நாளாக அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு பொருளை பற்றி என்று சொன்னால் அது இந்த வேர்ல்டு நோ டொபாக்கோ டே மட்டும்தான். ஒரு பொருளுக்காகவே ஒரு நாளை இந்த பொருள் வேண்டாம் என்று உலக அளவில் அனைவரிடமும் சென்று சேர வேண்டும் என்று, அதை அனுசரிக்க வேண்டும் என்று உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், எந்த அளவிற்கு இந்த பொருள் நம் உடலுக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும், ஏற்படுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்தது என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் அனைவருமே இன்று முதல், இந்த நிமிடம் முதல், உங்களை சுற்றி இருக்கின்ற அனைவரும் எந்த சூழ்நிலையிலும், எந்த வயதினராயிருந்தாலும் சரி, இந்த கொடிய அரக்கனிடமிருந்து, கொடிய அரக்கனிடம் மாட்டிக்கொள்ளாத அளவிற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். ஒருவேளை ஏற்கனவே அந்த பழக்கத்திற்கு ஆளாகி இருந்தால் அவர்களை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அனைவருக்குமே ஒரு சந்தேகம் வரும், புகையிலை பிடித்தால் புற்றுநோய் வரும் என்று திரைப்படங்களில் கூட சொல்கின்றார்கள். புகையிலை உடல் நலத்திற்கு தீங்கானது என்று சொல்லிவிட்டு தான் அந்த திரைப்படமே ஆரம்பிக்கின்றது. ஆனால் படம் முழுக்க புகையிலை காட்சிகளும், புகைப்பிடிக்கின்ற காட்சிகளும், மது அருந்துகின்ற காட்சிகளும் தான் வருகின்றன. இந்த இடத்தில் நமது பட்டுக்கோட்டையர் என்று அழைக்கப்படுகின்ற பாட்டுக்கோட்டையர் எழுதிய ஒரு அருமையான வரியினை இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். இது மருத்துவராக மட்டுமல்ல, ஒரு மனிதனாகவும் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். திட்டம் போட்டு திருடர கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கின்றது, அதை சட்டம் போட்டு தடுக்கின்ற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கின்றது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அது திருட்டுக்கு மட்டுமல்ல, இது போன்ற தீய பழக்கங்களுக்கும் பொருந்தும். அதற்காகத்தான் நமது வள்ளுவர் கூட தீவினை எச்சம் என்ற அதிகாரத்தில் மிக அருமையான ஒரு குறளை எழுதியிருக்கிறார். தீயவை தீய பயத்தலாம், தீயவை தீயினும் அஞ்சப்படும். ஒரு நெருப்பை பார்த்தா நெருப்பு சுடும் என்று எப்படி நாம் பயப்படுகின்றோமோ, அது போன்ற தீய காரியங்களை செய்யும் போது நாம் பயப்பட வேண்டும். கல்லுண்ணாமை என்று ஒரு அதிகாரமே வைத்திருக்கின்றார். புற்றுநோய் என்று ஒன்று அப்போது இருந்ததா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஞானிகள், மகான்கள் என்பதை அவர்கள் எழுதிய அந்த எழுத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். எந்த சூழ்நிலையிலும் இந்த மதுவும் இந்த புகையும் உடலுக்கு நன்மை பயக்கப் போவதில்லை. நாம் இப்போது புகையிலேயே பற்றி பேசுவதால் சற்று அழுத்தம் அதிகமாக அதற்கு கொடுத்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே எத்தனை திரைப்படங்களில் எத்தனை விளம்பரங்கள் வந்தாலும் சரி, அல்லது சிகரெட் டப்பாவிலேயே அதை பற்றி எழுதியிருந்தாலும் சரி, புகைப்பிடிப்பவர்கள் அவர்களாகவே அதனுடைய பாதிப்பை உணர்ந்து அதனால் இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் நம் குடும்பத்திற்கும் கேடு என்பதை உணர்ந்தால் அன்றி அவர்கள் விடுபட வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அவர்கள் விடுபட வேண்டும் என்று நினைத்தும் அவர்களால் அதிலிருந்து வெளிவர முடியாவிட்டால் என்ன செய்வது? ஏன் இந்த அளவுக்கு மிகவும் இந்த பழக்கம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றது? புகையிலை நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்று தெரிந்தும் ஏன் அரசாங்கங்கள் அதை தடை செய்யவில்லை? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையை அடுத்த நிகழ்ச்சியில் சொல்கின்றேன். நன்றி, வணக்கம்.